வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பழைய ஓய்வூதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு போராட்டங்கள் எல்லாமே நடந்துட்டு வருது. ஜாக் டு ஜியோ உள்ளிட்ட போராட்டங்கள் எல்லாமே நடத்தப்பட்டது. இதில் பெண்கள் உட்பட 190 பேர் வந்து பார்த்திங்கன்னா கைது நடவடிக்கை ஏற்பட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டம், 190 பேர் வந்து பார்த்திங்கன்னா கைது நடவடிக்கையும் நடந்திருக்குங்க. ஸோ தருமபுரி கலெக்டர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பெண்கள் உட்பட 190 பேரை கைது நடவடிக்கை ஏற்பட்டது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை இவங்க வலியுறுத்தி போராட்டம் நடத்திருக்காங்க. 1/4/2003 பிறகு அரசு பணியில் சேர்ந்தவருக்கு தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்ட சரண் விடுப்புகள் எல்லாம் உடனடியாக வழங்கணும். முதுகலை ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள், வாகன டிரைவர்களுக்கு ஊதிய முரண்பாட்டை சரியாக கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகளை அரசு ஏற்பாரா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்வார் அப்படின்றது நாம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி விரைவில் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நமக்கு ஆசிரியர்களுடைய நியமனத்தை எவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்துவோம் அதையும் குறிப்பிட்டிருக்காரு. தமிழகத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்குண்டான இறுதிக்கட்ட தீர்ப்பு எப்போ சார் வெளியாகும்? ஆசிரியர்களுடைய நியமனம் எப்போ நடக்கும்? 400 ஆசிரியர்களுக்கு எப்பொழுது உடனடியாக பணி ஆணைகள் வழங்கப்படும்? இப்படி அனைத்து தரப்பினருமே கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ 400 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த கேஸோடைய இறுதி தீர்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வழக்கு விசாரணைகள் அனைத்துமே முடிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு எப்போ வெளியாகும் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. இறுதி தீர்ப்பு 2013 ஆசிரியர்களுக்கா இல்லை 400 ஆசிரியர்களுக்கு கிடைக்குமா, இதுதாங்க இறுதி தீர்ப்பு. யாருக்கு சாதகமாக வரும்? அரசுக்கு சாதகமாக வருமா, ஆசிரியர்களுக்கு சாதகமாக வருமா? இப்படி தாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக 400 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்யப்படுமாயின் அதை மேற்கோள் காட்டி மீதி இருக்கிற டெட்டேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் பணி வாய்ப்பு கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இறுதிக்கட்ட தீர்ப்பு இன்று மாலை வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்த்துட்ருக்காங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.